हेलो फ्रेंड्स आई एम सरण्या इनिक नाम पाक पोर 9th स्टैंडर्ड मैथ्स चैप्टर 1 एक्सिस 1.2 6 रोमन இங்க பாத்தீங்கன்னா if s equal to square rectangle circle rhombus triangle list the element of the following set subset of s னு சொல்றாங்க subset of s னு இப்ப நம்ம என்ன பண்ணோம் இங்க கொடுத்திருக்க வேல்யூ subset of s ல present பண்ணோம் எப்படி subset போடுவோம் இங்க பாருங்க question பார்க்கலாம் first the set of shapes which have four equal sides னு சொல்றாங்க फोर ईक्वल साइड्स ने इंगेर कर लेते हैं ना फोर ईक्वल साइड्स और स्क्वायर रेक्टैंगल सर्कल रोम्बस ट्रायंगल कुड़तर कांगा सो अब ईक्वल साइड्स ना स्क्वायर एंड रोम्बस आ ईक्वल साइड्स और अदर हम सबसेट ला पोड़ना ना द सेट ब्रैकेट ला पोड़नुम ब्रैकेट पोट्टे स्क्वायर एंड रोम्बस ने ये दिनुम सेकेंड वन पारेंगे द सेट ऑफ शेप्स व्हिच हैव रेडियस सो रेडियस ना सर्कल को मट्टा ना रेडियस எடுக்க முடியும் வேற எதுக்கு ரேடியஸ் போடுமா இல்ல சோ அதனால இந்த பிராக்கெட்ல சர்க்கிள் னு எழுதிக்கலாம் थर्ड वन द सेट ऑफ द शेप इन विद द सम ऑफ an interior angle is 180 degree सो 180 degree interior angle நாம என்ன தான் எடுப்போம் ட்ரையாங்கிள் சோ இந்த செட்ல அந்த செட் சிம்பல்ல ட்ரையாங்கிள் உள்ள ரெப்ரசன்ட் பண்ணோம் கிளியர் फोर्थ वन பார்க்கலாமா फोर्थ वन द सेट ऑफ शेप विच हैव फाइव साइड्स या அங்க கொடுத்திருக்கிறதுல எதுக்குமே फाइव साइड्स கிடையாது அங்க கொடுத்திருக்க வேல்யூஸ்ல பாத்தீங்கன்னா இது ஸ்கொயர் ரெக்டாங்கிள் சர்க்கிள் இதுதான் கொடுத்து ரோம்பஸ் தான் கொடுத்தாங்க இதுல எதுக்குமே फाइव साइड्स கிடையாது அதனால இது நல் செட் ஒன்னு நல் செட்னு எழுதலாம் இல்ல மாதிரி இது மாதிரி பிராக்கெட்லயும் பிரசன்ட் பண்ணலாம் கிளியர் இப்ப 7 சம் பார்க்கலாமா இங்க பாருங்க இஃப் a equal to ஓபன் கர்லி பிராக்கெட் a கமா bracket a b curly closed bracket and whole bracket write all the subset of a idha romba important enna kuduthirukanga all the subset of a first idha naan kuduthita idu question appra ezhuditen okay va idhukku idhukku adhu sambandhala question ezhuditen ipa subset of a than answer idha ezhuda pora enna na subset of a nu ezhuda pora எப்பமே சப்செட்டுக்கும் பவர் செட்டுக்கும் ஒரே ஒரு ஃபார்மட் தான் டிஃபரன்ஸ் இங்க பாத்தீங்கன்னா இதுல நம்ம தி வேல்யூஸ் பிரிச்சு எழுதுவோம் பவர் செட்ல பாத்தீங்கன்னா இந்த வேல்யூக்கு அவுட்டர்ல ஹோல் பிராக்கெட் போடுவோம் சோ ரெண்டுத்துக்குமே அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம இதுல சப்செட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் சம்ல பவர் செட் நம்ம இங்க பார்க்கலாம் ஓகேவா இங்க பாருங்க இது சப்செட்னா எப்படி எழுதுவோம் பாத்தீங்கன்னா எப்பமே ஃபர்ஸ்ட் எம்டி செட் நல் செட் ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல பிரசன்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இங்க இருக்க வேல்யூஸ் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோம் ஏ தனியா வரும் இது ஏபின்றது ஒரு செட் ஓகேவா இது தனி இது தனி அப்ப ஏபின்றது ஒரு செட் டுகெதரா ஆல் வேல்யூஸ் எழுதும் ஃபர்ஸ்ட் ஒரு எம்டி செட் எழுதுவோம் எல்லா வேல்யூ பிரிச்சு எழுதுவோம் அதுக்கப்புறம் டுகெதரா லாஸ்டா ஒரு செட்டா பிரசன்ட் பண்ணுவோம் இதுதான் சப்செட் இதல நீங்க கேக்கலாம் மாம் இங்க ஏபி இருக்கு இது ரெண்டுமே ஒரே செட் அதனால இது பிரிக்க முடியாது ஒரு பிராக்கெட் குள்ள சப்செட்ஸ் குள்ள ஒரு செட் கொடுத்திருக்காங்க அதனால இது இப்படி தான் பிரசன்ட் பண்ணனும் இப்ப 8 சம் பார்க்கலாமா பவர் செட் அது பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகும் இங்க பாருங்க ரைட் டவுன் தி பவர் செட் ஆஃப் தி ஃபாலோயிங் a equal to ab னு கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் சப்செட்ல உங்களுக்கு एक्सप्लेन பண்ணிட்டு பவர் செட்ல காட்டுறேன் சோ ஃபர்ஸ்ட் தி சப்செட் ஆஃப் ar ஃபர்ஸ்ட் இத என்ன சொல்லலாம் எம்டி செட் என்ன மேம் சிம்பிள் போட்டுருக்கீங்களே அப்படின்ட் ஆக்சுவலி எம்டி செட்டை இப்படி எம்டி செட்டு நல் செட் இதுவும் போடலாம் இல்லை இந்த சிம்பிளும் யூஸ் பண்ணலாம் எது வேணா போடலாம் எது போட்டாலும் கரெக்டு தான் ஓகே ஃபர்ஸ்ட் எப்பவுமே எம்டி செட் போடுவோம் அதுக்கப்புறம் வேல்யூஸ் பிரிச்சு எழுதுவோம்ல ஏ நெக்ஸ்ட் பின்னு எழுதுவோம் நெக்ஸ்ட் டுகெதரா ஏபின்னு எழுதுவோம் இதுதான் சப்செட்டு ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பவர் செட்ல எழுத சொல்லியிருக்காங்க பவர் செட்ல எழுதுனா ஒண்ணுமே இல்லை அந்த வேல்யூஸ் அப்படியே எழுதிட்டு स्टार्टिंग अंड एंडिंग ना நாம என்ன பண்ணோம் பிராக்கெட்ல பிராக்கெட் குள்ள பிரசன்ட் பண்ணோம் சப்செட்ஸ்னா அந்த வேல்யூ வெறும் பிரிச்சு எழுதுறது மட்டும்தான் பவர் செட்னா அந்த வேல்யூஸ் அவுட்டர்ல பிராக்கெட் போடணும் p ஆஃப் a னு மெஷர் மென்ஷன் பண்ண போறோம் ஓபன் பிராக்கெட் அங்க போட்ட வேல்யூஸ் எம்டி செட் a b க்ளோஸ்டு பிராக்கெட் இப்போ நம்ம போட்டது கரெக்ட்டா அப்படி எப்படி செக் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா 2 பவர் m m n அந்த இதுல எந்த வேல்யூஸ் வேணா வச்சுக்கலாம் சோ 2 இதே எம்ன்றது என்னன்னா இந்த வேல்யூஸ் தான் 1 2 2 பவர் எது வேணா வச்சுக்கலாம் ஓகேவா 1 2 இங்க 2 பவர் 2 போடிங்களா 2 பவர் 2 னா என்ன 2 2 சார் 2 2 டைம்ஸ் ப்ராடக்ட் பண்ணோம் 2 into 2 2 2 சார் 4 அப்ப இங்க 4 வர 1 2 3 4 4 எலிமெண்ட்ஸ் வருதா ஓகே அப்படி வந்தானா இது கரெக்ட் செக் பண்ணிக்கிறதுக்கு தான் சொல்லி கொடுறேன் இது சால்வ் பண்ணது ஓகே இப்ப செகண்ட் ஒன் பார்க்கலாமா செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா b equal to 1 2 3 पावर सेट ऑफ बी போடணும் அதுக்கு மேல எவ்வளவு வேல்யூஸ் வரும் நமக்கு தெரிஞ்சிட்டா ஈஸியா இருக்கும்ல 2 பவர் m இங்க எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு 3 அதனால 2 பவர் 3 சோ 2 2 ஸா 4 4 2 ஸா
8 அப்ப எவ்வளவு எலிமெண்ட்ஸ் வரும் 8 எலிமெண்ட்ஸ் வரும் சோ கேர்ஃபுல்லா லெசன் பண்ணுங்க p of b equal to first open bracket எப்பவுமே ஃபர்ஸ்ட் எம்டி செட் போட்டுறணும் அதுக்கு பிரிச்சு எழுதணும் 1 2 3 பிரிச்சு எழுதியாச்சா ஓகே அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் 1 2 சோ 1 2 போட்டுமா அப்ப 1 ஃபர்ஸ்ட் 1 1 2 எடுத்தோம் இப்போ 1 க்ளோஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் 2 3 ஓகே அதுக்கு அப்புறம் 2 க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ என்ன இருக்கு 1 3 ஓகேவா ஃபைனலா நமக்கு என்ன பண்ணனும் லாஸ்டா அந்த வேல்யூ சேர்த்து எல்லாமே எழுதணும் 1 2 3 போட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணினோம் இப்போ 8 இருக்கு கவுண்ட் பண்ணலாமா 1 2 3 4 5 6 7 8 கிளியர் இது थर्ड वन பாத்தீங்கன்னா 4 வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க பார்க்கலாமா இப்போ थर्ड वन பாத்தீங்கன்னா d = pqrs அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் 2 பவர் m னா 2 பவர் 4 சோ 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 அப்ப நமக்கு எவ்வளவு வேல்யூஸ் வரும் 16 எலிமெண்ட்ஸ் இங்க பிரசன்ட் ஆகணும் சோ பவர் செட் ஆஃப் d p of d = எப்பமே ஃபர்ஸ்ட் எம்டி தந்தினே ஸ்ப்ளிட் பண்ணலாமா p q ஒரு பாக்ஸ்ல r s இப்போ 2 2 எடுத்துக்கலாமா எப்பயும் போல p q ஃபர்ஸ்ட் p எடுத்தேன் p q எழுதின அப்ப p க்ளோஸ் பண்ணிட்டா நெக்ஸ்ட் என்ன வருது q r ஓகேவா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படி எடுத்தா உங்களுக்கு कंफ्यूज ஆகும்ன்றதுனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் p q எடுத்துர்க்கேன் ஃபர்ஸ்ட் p ஆல எல்லா வேல்யூஸ் எடுத்துட்டு அப்புறம் q ஆல எடுத்துர்க்க அப்புறம் r ஆல எடுத்துர்க்க அப்புறம் s ஆல் சால்வ் பண்ணிருக்கேன் அப்படி பண்ணா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்ன்றதுனால அந்த மாதிரி பண்ணிக்க ஃபர்ஸ்ட் p q என்ன பண்ணிருக்கேன் பி கியூ எடுத்திருக்கேன் அப்புறம் கியூ முட்டின பி ஆர் ஓகே அப்புறம் நெக்ஸ்ட் ஆர் எடுத்த பி எஸ் ஓகே அதுக்கப்புறம் கியூ எடுத்துக்க பி விட்டு கியூ ஆர் கியூ எஸ் அதுக்கப்புறம் ஆர் எஸ் ஸோ டூ லெட்டர்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு த்ரீ லெட்டர்ஸ் எடுக்கும்போது பி கியூ ஆர் ஓகேவா பி விட்டுருங்க நெக்ஸ்ட் கியூ ஆர் எஸ் ஓகே பி அண்ட் கியூ விட்டீங்கன்னா இப்போ என்ன இருக்கு இங்கே கியூ விட்டீங்கன்னா ஆர் எஸ் பி ஓகேவா ஆர் எஸ் பி அதான் நான் என்ன எழுதியிருக்கேன்னா பிஆர்எஸ் எழுதியிருக்கேன் ஓகேவா சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா பிஆர்எஸ் எழுதியிருக்கேன் ஆர் எஸ் பின்னு எழுதலாம் இல்ல பிஆர்எஸ் எழுதலாம் நெக்ஸ்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா பி கியூ எஸ் ஃபைனலா பி கியூ ஆர் எஸ் அப்படின்னு நம்ம சால்வ் பண்ணலாம் ஸோ இது நம்ம ஸ்பிட் பண்ற விதத்துல தான் வரும் ஸோ இது கேர்ஃபுல்லா பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வரும் ஓகேவா இந்த இடத்த த்ரீ த்ரீ வேல்யூஸ் எடுக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஃபர்ஸ்ட் பி கியூ ஆர் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் அதை விட்டுட்டு கியூஆர்எஸ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பிஆர்எஸ் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஆர்எஸ்பின்னு எடுத்துக்கலாம் இது மாறி எழுத தப்பு இல்லை ஆனா வர வேல்யூஸ் ரிப்பீட் ஆகக்கூடாது அவ்வளவுதான் இது கேர்ஃபுல்லா பண்ணுங்க ஓகே சோ 16 வரதா கவுண்ட் பண்ணலாமா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 கிளியர் ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா த பவர் செட் ஆஃப் ஃபீன்னு சொல்லிட்டு பி ஆஃப் ஈக்குவல் டு இது மாதிரி எம்டி செட் கொடுத்துருக்காங்க சோ இப்படி கொடுத்தா அது பவர் செட்ல எழுதினாலும் செட்டுக்குள்ள ஒரு செட் நம்ம கண்டிப்பா என்ன பிரசன்ட் பண்ணி தான் ஆகணும் சோ பவர் செட் ஆஃப் ஃபீ நம்ம இப்படிதான் பிரசன்ட் பண்ணுவோம் கிளியர் தேங்க்யூ